வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி அந்த ஃபுல் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கட்டுறது அது மட்டுமே தான் இன்றைக்கி அந்த ஃபுல் பிளாக் இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட பிளாக் போர்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆச்சு. சரி, வந்த வேலையை பார்ப்போங்கிற மாதிரி இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஊனி பார்த்தீங்கன்னா 1 வாரம் கிட்ட ஆச்சுங்க. 1 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2வது தண்ணி கட்டிகிட்ருக்கோம். வந்து இந்த தண்ணிக்கு வந்து 2வது தண்ணி கற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்லு வந்து களை எடுத்துட்டு தான் வந்து தண்ணி விட்டுருக்க வேண்டியது. இந்த வெயிலோட தாக்கத்தினால நம்ம வந்து 2வது தண்ணியை அப்போயே தண்ணி விட வேண்டிய போச்சு. அடுத்து கொத்துக்கெல்லாம் வந்து களை எடுத்துட்டு தான் விட்டணும், இல்லைன்னா வெங்காயத்தை வந்து ஃபுல்லாக வந்து பில்லெல்லாம் மூடிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக வந்து இதில் வந்து தீவனக்கட்டை சோளம் மட்டுமே விரைச்சிருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சரி வெங்காயம் போட்டு அடுத்து வந்து தீவனக்கட்டை வைக்கலான்னு போயிட்டே இருக்குது. அது என்ன ஆகுதுங்கிறதுலாம் ஒன்றும் தெரியல. நம்மளும் தீவனக்கட்டை வைக்கலாம்னு சொல்லி வண்டி ஓட்டுறது, அப்புறம் வந்து சூழ்நிலையினால் சோளம் வச்சு விட்றது. சரி, இந்த டைம் வந்து வெங்காயம் வச்சிட்டோம். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில் வந்து எதையுமே பார்க்காம பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்துக்கு தண்ணி கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அப்படி நம்ம தண்ணி கட்டாமட்டோம்னா பெரிய பேர்னா கூட ஏதோ ஒரு தாங்குங்க. அதே சின்ன பேர் என்ன ஆகுன்னா நம்ம வர தாள்லாம் வந்து அப்படியே வந்து காஞ்சி அப்படியே செத்துறோம். சரி, அப்படியே தீவனக்காட்டு பார்த்திங்கன்னா ஒரு சரவளவுக்கு தான் வந்து போட்டிருக்கு. ஒரு சரவளவுனா வந்து கால் பாத்தி இந்த மாதிரி பிரிப்போம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 7 பாத்தி, 7 பாத்திங்கிறது குறுக்கு நட்டு இந்த மாதிரி போட்டிருக்கு. கிட்டத்தட்ட கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரவு வரும். சரி, அது பாஞ்சோடனே நம்ம தீவனக்காட்டுக்கும் தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரு 2 பாத்தி ஏதோ வந்து வெங்காய கட்டிருக்கு. அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம வந்தாச்சு. இது என்னடா வெள்ளையாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, யூரியா தான். நம்ம தீவனக்கட்டை ஃபுல்லாக வெட்டி விட்டோம் பார்த்தீங்களா, தட்டு கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. அதனால் வந்து சரி உரத்தை போட்டு ஒரு தண்ணி கட்டி விட்டோம்னா மடம் மண்டை வந்து நம்ம தீவனக்கட்டைங்களாம் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா உரம் ஒரு 2 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்து எல்லாம் ஒரு 2 டப்பியில் போட்டு எடுத்துகிட்டு போட்டு விரைச்சி விட்டு அது மேலே தண்ணி கட்டோம்னா நம்ம போகிற தண்ணிக்கு வந்து இந்த யூரியா அப்படியே கரைஞ்சி அந்த சத்து வந்து அப்படியே வந்து தீவனக்கட்டை வேர்க்கு இறங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வர தீவனக்கட்டையை ஒரு 20-25 நாளுக்குள்ளே நல்ல ஒரு வளர்ச்சி எடுத்துன்னு தந்துடும். அதுக்கோசனா வந்து நம்ம வந்து யூரியா போடுறது. அது போக நம்ம வந்து மாட்டு சாணி இதெல்லாம் இருக்குது, அதையும் அப்பப்போ வந்து போட்டுடுவோம். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காய காடு ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சி முடிச்சாச்சு. அப்படியே ஃபுல் ஸ்பீடு நம்ம தீவனக்காட்டுக்கு விட்டு பார்த்திங்கன்னா விட்டோம். தண்ணி பார்த்திங்கன்னா அந்த தளவுலேருந்து இந்த தளவு தான் வந்து நம்ம தீவனக்காட்டுக்கு வந்து வரணும். வெங்காய காடு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பாய்ச்சி முடிச்சாச்சு. வெங்காய காடுக்கு எப்போ வந்து தண்ணி பசு தண்ணி கட்டி வெங்காயம் ஒன்றுமோ அது போட்டக்குள்ள தான் வந்து இந்த ரவுண்டு ஒரு பாத்தி சோளம் வரைச்சோம். அப்போ தான் வந்து இதையும் விட்டோம். இப்போ வந்து சோளக்காட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசு தண்ணி தான் கட்டிகிட்ருக்கோம். அப்புறமே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரப்போ வந்து வாக்கியில் கால வச்சுட்டேங்க. இந்த எலி வந்து கள்ளக்காட்டில் இருந்தால் ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை தான், வாக்கில் கேட்கலாம் எதையும் பார்க்காம பொங்கு போட்டுவிட்டு போயிடும். காலை வச்சோம்னா அதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துடும். ஒரு வேலை தீவனக்காட்டி தண்ணி பாய்ச்சி விட்டு ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த வேலை என்னன்னா நம்ம வந்து அவர் செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த மாதிரி டைமில் வந்து பொட்டாசுன்னு சொல்லுவோம், அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி, அப்புறம் காய்த்திறன், அப்புறம் வந்து செடிங்களை வந்து நல்லா வந்து இந்த புழு பூச்சிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு பொட்டாசுன்னு சொல்லி வந்தீங்கன்னா கலந்து விடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து காய் வைக்க பிஞ்சு வைக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு அவர்காய்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் to 50 நாள் அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 35 to 45 நாள் பார்த்திங்கன்னா வந்து இந்த உரம் ஒன்று கொடுத்துருவோம். அதை வந்து யூரியான்னு சொல்லுவோம். அதுக்கோசரம் ஒரு ட்ரம் எடுத்து வந்து நம்ம சொட்டு நீர் பைப்பில் போட்டுவிட்டோம். தண்ணி வந்து ஏறிட்டுருக்கு. அப்படியே வந்து கிழிச்சி வந்து இந்த பொட்டாசை கொட்டிவிட்டோம்னா அது கொஞ்சம் யூரியா மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசு கட்டியாக இருக்குங்க. அதெல்லாம் ஊறிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு யூரியா ஒரு 2.5 கிலோ தூ ஒரு 3 கிலோ கிட்ட இருக்கும். அதை அப்படியே வந்து கலந்து விட்டோம். நம்மளுக்கு அவரை செட்டி பார்த்திங்கன்னா ஒரு அதனால் அதே போதும். அதனால கோசம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து போட்டு விட்டோம் போதும். அதனால் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு விட்டு அடுத்து வந்து ஊருட்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அடுத்து என்ன வேலை பார்த்திங்கன்னா வந்து இந்த தென்னை மரம் ஒருத்தம் வரப்போ ஒருத்தெல்லாம் ஒரு 100 தக்காளி செடி கிட்ட வச்சோம். தக்காளி செடியோடு பார்த்திங்கன்னா இந்த வெண்டை செடியை அப்புறம் பேக்கஞ்செடி இதெல்லாம் போட்டுருந்தோம். அதெல்லாம் வந்து தண்ணி பத்தாது, ஏன்னா வந்து வரப்போகிறது இருக்கிறதுனால தென்னை மரத்துனால இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து தண்ணி இழுத்துறோம் அப்படிங்கோசரம் வந்து அதெல்லாம் விட்டுருந்தோம். சரி, அதுக்கெல்லாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்பப்போல்லாம் அவர்காட்டுக்கு எடுத்துருமோ அப்பப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அது கொடுவோம். அப்போயும் வந்து விட்றப்போ வந்து கடைசி எண்டு வல்போட்டு பைப் கட்டுறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம். சரி, அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விட்டாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா வந்து மோட்டரையும் போட்டுவிட்டோம். அப்படியே வந்து அவர்காட்டுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இருக்குது. அது போக நம்ம தக்காளி செடியும் பார்த்திங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 to 15 நாள் வந்து காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பைப்பு திறந்து விட்டோம்னா வந்து இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி ஏன் அதிகமாக இருக்குன்னு கொஸ்டினா இந்த மாதிரி கழட்டி விட்ருவோம். எண்டு வாழை போட்டு விட்டதெல்லாம்
அதெல்லாம் அப்படியே மடக்கி விட்டுருணும். இல்லைன்னா வந்து நம்ம வந்து பொட்டாஸ் உடுக்குள்ளே எல்லா தண்ணியும் பார்த்திங்கன்னா வந்து இந்த தளவுக்கு வந்துடும். அப்படியே வந்து ரேஞ்சர் சிஸ்டமில் போட்டு வச்சு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த திக்னஸ்ஸாக இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் அப்படியே ஃபில்டருக்குள்ளே போனால் வந்து ஃபில்டர் ஃபுல்லாக அடைச்சிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரம் உரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்முக்கு ரெண்டு மூணு டைம் வந்து கழட்டி போட்டதாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக விட்டுட்டோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 சப்ஸ்கிரைப் டச் பண்ண போது ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அடுத்த வீடியோ பிளாகில் பார்க்கலாம். பை பை.